வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். சால்மியாவில் உள்ள குவைத் சூப்பர் மார்க்கெட்டுகள் வைரஸ் பாதுகாப்பு விதிகளை ஊக்குவிப்பதன் அடிப்படையில், அதாவது வைரஸ் பாதுகாப்பு விதிகளை மீறியதன் அடிப்படையில் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். 2837 ஆண் மற்றும் பெண் பொறியியலாளர்கள் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 245.3 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 683.59 புள்ளிகள். தமிழகத்துக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளி நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் முறை கட்டாயம். தமிழகத்தில் ஏப்ரல் 10 முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை அரசு அறிவித்துள்ளது. இது முழு ஊரடங்கு என்று கூற முடியாது, ஆனாலும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. தீவிரமாகும் வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வைரஸ் தாக்கம் அண்டை நாடான இதர மாநிலங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கின்றது ஏப்ரல் 10 முதல். அதன் அடிப்படையில் இந்த ஊரடங்கு நடைமுறையானது 4 மாதம் 30 வரை தொடரும். இதில் வெளிநாட்டவருக்காக அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் என்னவென்றால், இ பாஸ் முறை, மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க மற்றும் போக்குவரத்துக்கு இ பாஸ் தேவை என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை மத்திய அரசினால் நீடிக்கப்பட்டுள்ளதனால் இது தொடரும். இதேபோல் மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரும் ரயில் பயணிகள், குறிப்பாக புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களை தவிர இ பாஸ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். குவைத்தில் பலருக்கும் நன்கு தெரிந்த முகமான சமூக செயற்பாட்டாளர் கோபகுமார். குவைத்தில் வேலை செய்து வந்த இந்தியா, கேரளம், திருவனந்தபுரம் பகுதியினைச் சேர்ந்தவர் கோபகுமார். இவர் அதான் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. உட்புற இரத்தப்போக்கு காரணமாக அவர் கடந்த 22 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இவர் உயிரிழந்திருக்கின்றார். இவர் ECO கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸியராக வேலை பார்த்து வந்தார். கோபன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குவைத்தில் வசித்து வந்தார். முன்பு மங்கா பிளாக் 3 சங்கீத ஆடிட்டோரியத்தில் நடத்தி வந்தார். இவர் மங்கா பிராந்தியத்தில் முன்னணி செயல்பாட்டாளராக இருந்தார். நாடகம் மற்றும் பாடல் உட்பட குவைத்தில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் கோபன் குமார் முக்கிய நபராக இருந்திருக்கின்றார். இவருக்கு சைலஜா என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். அவருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல். கடந்த 24 மணி நேரத்தில் 1379 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் 206 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 2,42,848 நபர்கள் ஆகும். குவைத்தில் நடுத்தர கம்பெனிகளின் விசா 1 வருடம் கழித்து மாற்ற அனுமதி வழங்கியுள்ளதாக புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. குவைத்தில் 3 ஆண்டுகளுக்கு பதிலாக பணி அனுமதி ஒர்க் பெர்மிட் வழங்கப்பட்டு 1 வருடம் கழித்து சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இடையே தொழிலாளர் தங்கள் பணி அனுமதி பத்திரத்தை மாற்ற அனுமதிக்கும் முடிவை எடுத்தது அமைச்சரவை ஆணை பிறப்பித்துள்ளதாக வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் அப்துல் அல் சலாம் அறிவித்துள்ளார். பணி அனுமதி, அதாவது ஒர்க் பெர்மிட், மாற்றப்படுவதற்கு முதலாளியின் ஒப்புதல் தேவை. முடிவுக்கு முன்னர் SME பணி அனுமதி பெற்றவர் பணி அனுமதி வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வேலைகளை மாற்ற முடியும். ஒரு SME-யின் கீழ் பணி அனுமதி செய்யப்பட்ட நபர் அதை அரசாங்கத்துறைக்கு மாற்றுவதற்கு SME அல்லாத தனியார் துறை நிறுவனங்கள் மாற்றுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவலை தொடர்ந்து நாடு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தொழிலாளர் சந்தையில் அது கொண்டு வந்த மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் அமைச்சரவை இந்த முடிவை எடுத்துள்ளதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 16.40 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.30 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.245 தினார். குவைத்தில் தடுப்பூசி சிறந்த முறையில் பலன் அளிக்கின்றது என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தில் வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் வைரஸினால் பாதிக்கப்படும் முதியவர்களின் எண்ணிக்கையும் கடந்த 2 வாரங்களாக குறைந்து வருகின்றது என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடையே அதிகரித்துள்ளதாக இதற்கு காரணமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் துவக்க நிலவரப்படி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 252 உயர்வடைந்திருக்கின்றது. குவைத்தில் ஏற்கனவே 7 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. அதேபோல் சுமார் 12 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் தடுப்பூசி பெறுவதற்காக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். தினமும் அதிகமான நபர்கள் தடுப்பூசி போடப்படுவதனால் வைரசுக்கு எதிராக வரும் நாட்களில் சிறந்த முன்னேற்றம் நடத்த முடியும் என்று சுகாதாரத்துறை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த தமிழர் உடல் இன்று தாயகம் செல்கின்றது. குவைத்தில் வேலை செய்து வந்தவர் இந்தியா, தமிழகம், திருவாரூர் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகையன். இவருடைய தந்தை பெயர் பாலகிருஷ்ணன். முருகையன் அவர்கள் வாகன ஓட்டுநராக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 12 அன்று ரிக்கி பகுதியில் தனது வாகனத்தில் வைத்து திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார். இவருடைய மரணம் குறித்து மருத்துவ மற்றும் விசாரணை அறிக்கைகள் வெளியாக சற்று தாமதமான நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகள் முடிந்து ஆவணங்கள் கிடைக்க பெற்றதும் அதை துரிதமாக செயல்பட்டு இவரது உடலை தாயகம் அனுப்பும் அனைத்து வேலைகளையும் குவைத் மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் முடித்தனர். இதையடுத்து அவருடைய இண்டிகோ எக்ஸ்பிரஸ் விமானத்தில் உடல் தாயகம் எடுத்துச் செல்லப்படுகின்றது. திருச்சி விமானம் சென்றடையும் அவரது உடல் அங்கிருந்து இலவச அவசர ஊர்தி மூலம் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் ஊரடங்கில் பகுதி நேர மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், மறந்துவிட வேண்டாம். குவைத்தில் பகுதிநேர ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நடைமுறையானது April 22 7 மணி தொடக்கம், அதிகாலை 5 மணி வரையில் இந்த பகுதிநேர ஊரடங்கு தொடரும். அரசாங்க செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அதேபோல் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் 7 மணி தொடக்கம், அதிகாலை 3 மணி வரையில் விநியோகம் செய்ய அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 7 மணி தொடக்கம், அதிகாலை 3 வரையில் விநியோகம் சேவை என்ற விதிமுறை வருகின்றது. ரமலான் முதல் அன்றைய தினம் முதல் பின்பற்றப்படும் என்று மாநகர இயக்குனர் அறிவித்துள்ளார். அதேபோல் 7 மணி தொடக்கம், 10 மணி வரை குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் நீங்கள் நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றீர்கள், ஆனால் வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது. இலங்கையைச் சேர்ந்த காந்தி டிசில்வா சபா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். அவருக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். குவைத்திலிருந்து கொழும்புக்கு தனியார் விமான சேவைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே டிக்கெட் முன்பதிவுகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 99 55 94 73. டிக்கெட்டின் விலை 65 தினார். அதேபோன்று குவைத்திலிருந்து கொழும்புக்கு இன்னமொரு ராவல்ஸ் நிறுவனம் சார்பாக விசேட விமானங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அழைக்க வேண்டிய டிக்கெட் முன்பதிவுகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 94 12 99 63 வாட்ஸ்அப் இலக்கம். டிக்கெட்டின் பெறுமதி 65 தினார். குவைத் விமான நிலையத்தின் புதிய பயணிகள் முனையம் டெர்மினல் 2 திட்டத்தை பிரதமர் நேரடியாக சென்று பார்வையிட்டு அதிகாரிகளிடம் பல ஆலோசனைகள் வழங்கிவிட்டு வந்திருக்கின்றார். டெர்மினல் 2 கடந்த 24 மணி நேரத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறியதன் அடிப்படையில் 21 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
குவைத் போக்குவரத்து துறைக்கு வாட்ஸ்அப் மூலம் 60,000 புகார்கள் வந்ததாக கூறப்பட்டுள்ளது. குவைத் போக்குவரத்து துறை 2020 மே மாதம் தொடக்கம் வாட்ஸ்அப் மூலம் புகார்களை பெற தொடங்கியதிலிருந்து இதுவரை 68,689 புகார்கள் பெற்றிருக்கின்றார்கள். குவைத் தமிழ் சோசல் மீடியா. ஷொப்பிங்கில் பணிபுரிய பெண் விற்பனையாளர் தேவை. தமிழ் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை. ஆங்கிலம், அரபி, ஹிந்தி மொழி பேசுவது பலம். மங்காப்பில் இருக்க வேண்டும். எந்த விசாவாக இருப்பினும் பரவாயில்லை. கம்ப்யூட்டர் புரிதல் அவசியம். 66 42 35 64. பக்காலாவில் வேலை செய்ய சேல்ஸ்மேன் தேவை. டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. எந்த விசாவாக இருப்பினும் பரவாயில்லை. இருப்பிடத்துடன் கூடிய சம்பளம். அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 66 42 35 64. தகவல் குவைத் தமிழ் சோசல் மீடியா. குவைத்தில் ரமணாலின் முதல் நாளிலிருந்து அதிகாலை 3 மணி வரை உணவு விநியோக சேவைகள் தொடரும். குவைத் நகராட்சி இயக்குனர் அறிவித்துள்ளார். குவைத்தின் எண்ணெய் நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக அதிகாரிக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குவைத்தின் மரீனா மால் வர்க்கிங் அவர்ஸ் இதில் கூறப்பட்டுள்ளது. குவைத் அவசர உதவி மையம் சகல அங்கத்தவர்களுக்கும் நன்கொடையாக சங்கத்தினூடாக இம்மாதம் ரமலான் மாத நன்கொடையாக சங்கத்தினூடாக இம்மாதம் 4/14 வரை வசதியற்ற குடும்பங்களுக்கு நோன்பு நோட்பதற்காக உலர் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவசியம் தேவையுடையவர்கள் நாம் தரும் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். குவைத் அவசர உதவி மையம் சகல அங்கத்தவர்களுக்கும் இம்மாதம் 4/14 வரை மட்டுமே விவரங்கள் பெறப்படும். எம்மோடு இணைந்து நிதியுதவி வழங்கி பங்களிப்பை செய்ய விரும்பும் தனவந்தர்கள், நலன் விரும்பிகள் உங்களால் முடிந்த பங்களிப்பினை செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 50 61 56 26. இனமொரு தொலைபேசி இலக்கம் 67 71 91 38. குவைத் அவசர உதவி மையம் சங்கத்தினூடாக இதுவரை முன்னெடுக்கப்பட்டவரும் இலங்கை மக்களுக்கான சேவைகள். தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல். நாடு செல்வதற்கு வசதியற்றவர்களுக்கு உதவுதல். நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு உதவுதல். வைத்தியசாலைகளுக்கு நோயாளர் நலம் விசாரிக்க செல்லல். மரணித்தவர்களை அடக்கம் செய்வது மற்றும் மரணித்தவர்கள் உடலை தூதரக உதவியோடு உறவுகளிடம் அனுப்பி வைத்தல். இரத்த தானம் செய்தல். இப்தார் விசேட நிகழ்ச்சிகள் நடாத்துதல். அவசர தேவைகளுக்கு உதவுதல். தூதரக அலுவல்களை தூதரகத்தின் மூலமாக பூர்த்தி செய்து கொடுத்தல். இன்னும் எதிர்காலத்தில் ஏழை மாணவ மாணவிகள் கல்விக்கு உதவுதல். அவ்வப்போது ஏற்படும் திடீர் அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுதல். வெளிநாடுகளிலிருந்து திடீர் விபத்தில் சிக்கி ஊனமுற்ற நிலையில் நாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு உதவுதல். இது போன்ற பல்வேறு சிறந்த சேவைகள் செய்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை குவைத் அவசர உதவி மையம் சார்பாக செயல்பட்ட சேவைகளும் பணத்தாலும் பொருளாதார உதவி செய்த நமது அங்கத்தவர்களும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு நாம் இனிமேல் முன்னெடுக்கின்ற நல்ல திட்டங்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை இறைவன் பெயரால் வழங்கி ஒத்துழைப்பு செய்யுமாறு நாம் தாழ்மையுடன் உங்களிடம் கேட்டு நிற்கின்றோம். குவைத் அவசர உதவி மையத்தின் பணிகள் சிறக்கட்டும். நன்றி. மீண்டும் இன்னொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க. எமது தகவல்களை நீங்கள் பார்வையிடுவது மட்டும் அல்லாமல் வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று தாருங்கள். அதே போன்று கொமெண்ட்ஸ் பண்ணுவதற்கு தெரியாதவர்கள் விட்டுவிடுங்கள். மற்றபடி ஒரு லைக் ஒன்று கொடுத்தால் எங்களுக்கும் நல்ல உந்து சக்தியாக காணப்படும். ஆகவே எமது செய்திகளை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். குவைத்தில் தடுப்பூசிகள் போட்டவர்கள் உங்கள் அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ள இருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்குரிய வாட்ஸ்அப் இலக்கம் தருகின்றோம். வாருங்கள், உங்கள் வைரஸ் தடுப்பூசி தொடர்பான உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து சொல்லுங்கள். அதை இன்னுமொரு நாள் வீடியோவாக உங்களுக்காக பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம்.